வணக்கம் நண்பர்களே. சீனாவை கலாய்க்கிற மாதிரி அமெரிக்காவினுடைய லா மேக்கர்ஸ் தலாய்லாமாட்ட வந்து நேரடியாக பேசி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இது சீனாவுக்கு வயிற்றில் புளியே கரைக்கிற மாதிரியான விஷயமா? அமெரிக்காவில் நவம்பர் மாதம் தேர்தல் நடக்க போதில்ல, அதனால் இன்னும் ஒரே வாரத்தில் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக நின்று சண்டை போடுற மாதிரி பேச போகிறாங்க. அந்த சண்டை போடக்கூடிய இடம் எது? ரெண்டு பேரும் என்னென்ன பேசிக்க போகிறாங்க? உட்கார்றதுக்கு சேர் கிடைக்குமா பைடனுக்கு? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவரால் நிற்க முடியாதுங்கிறாங்க. குரான் இதை அவமதித்ததற்காகவே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா பயணிக்கு நேர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு என்ன? பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். உலகத்திலே ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ட்ரெயின் பற்றின முழுக்க முழுக்க டீட்டெயிலு, இது எல்லாத்தையும் கடந்து வடகொரியாவுக்கு ஆதரவாக தென்கொரியாவை எதிர்த்து ரஷ்ய அதிபர் புட்டின் பேசியிருக்கக்கூடிய விஷயம் உலகளாவிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒட்டுமொத்த உருவமாக பிரசாத் சிக்னேச்சர். ஜெயிக்க போகிறது 81 வயசா 78 வயசா? அதாங்க இன்னைக்கு தேதிக்கு வந்து பேசு பொருளாக மாறியிருக்கு. ஒன்று, பைடனுக்கு வந்து 81 வயசாயிடுச்சு. ரொம்ப வயசானவர் உட்கார்றதுக்கு சேர் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து சின்ன வீடு செட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக தான் இருக்காப்புல. இப்போ என்னென்னா, ரெண்டு பேருக்கு இடையில நேருக்கு நேராக அடுத்த வாரம் வந்து ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்க போகுது. இந்த வாக்குவாதங்களை பொறுத்து தான் மக்கள் வந்து என்ன மாதிரி இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்க ஒரு முடிவெடுத்து இந்த ரெண்டு பேரில் யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. கடந்த முறை ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்ததில்ல அமெரிக்காவில், அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் மீட்டிங் வைப்பாங்க. இந்த மீட்டிங் வந்து வெவ்வேறு கட்டங்கள்லாம் நடக்கும். அதில் முதற்கட்டம் அடுத்த வாரம் தொடங்க போகுது. இதில் ரொம்ப ரொம்ப ஹாட்டான விஷயங்கள்லாம் பேச போகிறாங்க. அதில் வந்து முக்கியமாக இமிக்ரேஷன் பற்றின பேச்சுக்கள் கண்டிப்பாக இருக்குங்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அகதிகள், இங்கே வந்தவங்க அமெரிக்காவிலேயே தங்கி அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அமெரிக்காவில் ஓட்டு போடுவதற்கான தகுதியுடையவர்கள் அப்படின்னு இடையில அமெரிக்க அதிபர், இப்போது அதிபராக இருக்கக்கூடிய பைடன் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு ரொம்ப பெரிய அளவில் வைரல் கண்டென்ட்டாக இன்றைக்கி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இது தேர்தலில் எதிரொலிக்கலாம் அப்படிங்கிறாங்க. 50,000 இருந்து 10 லட்சம் வாக்காளர்கள் இதனால் பைடனுக்கிட்டேயே நேரடியாக போய் சரணடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, மொத்தம் 1.5 மணி நேரம் இந்த டிஸ்கஷன் ரெண்டு பேருக்கு இடையில் வந்து ஒரு வாக்குவாதமாக போகும். அதில் 2 இடைவெளி கொடுக்குறாங்க, அந்த 2 இடைவெளியில் உட்காந்துக்கலாம். ஆனால் பைடனால் வந்து ரொம்ப நேரம் நின்று பேச முடியுமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கு இடையில் பயணப்படுறாங்க அமெரிக்க மக்கள். இதெல்லாத்தையும் கடந்து சில விஷயங்கள் வந்து அமெரிக்காவில் இன்னமும் பேசு பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக காசா இஸ்ரேலுக்கு இடையில் நடக்கக்கூடிய போர், அதை விரும்பாத மக்கள், அமெரிக்காவில் நடந்து வரக்கூடிய போராட்டம், இது பைடனுக்கு நெகட்டிவ் இமேஜை ஏற்படுத்தி தருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்கிறாங்க. இது போக போக தான் தெரியும். ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட், சீஸ் ஃபயர் இஸ்ரேலுக்கு வந்து கொடுத்துட்டாங்களாம், அது சூழ்நிலை எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் விவரங்கள் கிடைச்ச உடனே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதை பற்றி இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அமெரிக்காவில் கருப்பினத்தவர் ஒருத்தருக்கு பயங்கரமான ஒரு அவமதிப்பு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்லைனில் ஏறி உக்காந்ததற்கு பிறகு அவருக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் தான் ரொம்ப பெரிய அளவில் வைரல் கண்டென்ட்டாக இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கருப்பினத்தவர், ஏர்லைனில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்க, ஐயா நீங்கள் வந்து உங்கள் உடம்புல ரொம்ப துர்நாற்றம் அடியுது, அதனால் தயவுசெய்து நீங்கள் இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பினத்தவரை இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ இது அவருக்கு ரொம்ப பெரிய அளவில் ஒரு அவமானகரமான ஒரு விஷயமாக அவர் நினச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. பெரிய அளவில் இது எஸ்கலேட் ஆயிருக்கு. அந்த அமெரிக்க ஏர்லைனை சேர்ந்த அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரணை நடத்தியிருக்காங்க அமெரிக்கா. கருப்பினத்தவர்களுக்காக இன்னைக்கு நேற்று கிடையாது, முகமது அலி காலத்தில் 1960 தொடக்க காலகட்டத்திலேயே வியட்நாம் போகிறப்பையே வந்து எப்படியெல்லாம் கருப்பினத்தவர்கள் வந்து அமெரிக்காவில் புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் உலகம் அறிந்து ஒரு செய்தி. அதை மறுபடியும் ஒரு தடவை மீள்பார்வையிட்டு வரலாற்றோடு சொல்ல வேண்டிய காலகட்டத்தில்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் லாய்டு எப்படி வந்து கழுத்திலேயே மிதித்து அவரை சாகரித்தாங்க அப்படிங்கிறது சமீபத்திய நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு கதைகளாக சொல்லும். அது வரலாறாகவும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. அந்த வகையில் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கருப்பினத்தவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் இனத்தாலையும் மொழியாலையும் சாதியாலையும் நாம் பிரிந்து கொண்டே தான் இருக்கிறோம். அதை வெள்ளை உடல் போர்த்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்மை ஆளுவதற்காக படைக்கப்பட்ட நபர்களாகவே அவங்க தன்னங்களை பெரியாளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
மொராக்கோ, நைஜீரியா, கென்யா, நைரோபி உள்ளிட்ட நாடுகள், அதாவது ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால தான் நிறையா மில்லியனர்ஸ், கிட்டத்தட்ட 37,500 மில்லியனர்ஸ் பணக்காரங்க அந்த ஆப்பிரிக்கா அப்படிங்கிற கண்டத்தை விட்டு வெளியேறி வேற ஒரு கண்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்கங்கிற செய்தி. இதுக்கு என்ன அடிப்படையான காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆப்பிரிக்காவில் அளவுக்கு அதிகமாக டாக்ஸ் விதிக்கப்படுகிறது, அளவுக்கு அதிகமான கிரைம் இருக்குது, ரெண்டாவது மூணாவது இங்கே பவர் கட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மூணு காரணங்களை சொல்லியிருக்காங்க. பட்டு கருப்பினத்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஆப்பிரிக்கா கண்டத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள், குறிப்பாக தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் அங்கே தான் இருக்குது. அவங்க எல்லாமே வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறவங்க ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரான்ஸ் அந்த இடத்துலேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து தன்னுடைய இடத்தை காலிப்பு செய்து விட்டது. இப்படி வந்து காலனி ஆதிக்கம் அப்படிங்கிறது மாதிரி இப்போது ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மில்லியனர்ஸ் எல்லாமே ஆப்பிரிக்கா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. நம்ம புட்டின் என்ன பண்ணியிருக்காரு, நேரடியாக வடகொரியாவுக்கு போயிட்டு வியட்நாமுக்கெல்லாம் முடிச்சுட்டு வேலையை முடித்தவர் அடுத்து தென்கொரியாவை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. தென்கொரியாவை பற்றி எனக்கு ரொம்ப பெரிய அளவில் நம்பிக்கை இருக்குது. அவங்க வந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்து உதவ மாட்டாங்க, அவங்க புத்திசாலிங்க, இந்த மாதிரியான வேலைலாம் செய்வாங்களா, அப்படி செஞ்சாங்கன்னா என்ன ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் நடந்து வரக்கூடிய போர், அதில் வந்து நேட்டோ நாடுகள் 32 நாடுகள் இருந்து அங்கத்தினராக இருந்து ஒரு ரஷ்யாங்கிற ஒரே ஒரு நாடை எதிர்த்து போர் செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதில் நார்த் கொரியாவும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு. இதை வந்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலையும் நார்த்கொரியா, அதாவது நார்த்கொரியா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்குது, தென்கொரியாவை பொறுத்தளவில் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத புட்டின் எச்சரிக்கையாக விடுத்திருக்காரு. கொரியானாலே பஞ்சாயத்து தான், ஒன்று நார்த் கொரியா, இன்னொன்று சவுத் கொரியா, இந்த ரெண்டு பேருக்கு இடையில் பஞ்சாயத்து. இப்போது வடகொரியாவுக்கு ரஷ்ய அதிபர் போயிட்டு இருக்கிறதுனால தென்கொரியாவுக்கு அவர் எதிராக பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசு பொருளாக மாறியிருக்கு. ரிஷி சுனக் உங்களுக்கே தெரியும் இவர் யார் அப்படின்னு, இந்தியாவினுடைய மருமகன், இப்போது லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும், அவர் தான் பிரதமராக இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. அடுத்த வாரம் வந்து அடுத்து எலெக்ஷன் வருது அதில் இங்கிலாண்டில், இதில் கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த அவங்க வந்து தோக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிட்டுருக்கு. அதனால் ரிஷி சுனக் பயங்கர அப்செட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து சுதேசி இயக்கம் இருக்குல்ல, நம்முடைய காந்தியவர்கள் உதிர்த்த விஷயங்கள், அது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. பிரிட்டிஷ்காரர்களை வாங்குங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இங்கிலாண்டில் பொறுத்தளவில் ஃபிஷ்ஷும் அந்த சிப்ஸும் அதிக அளவில் அவங்க உற்பத்தி பண்ண விஷயங்கள், ஸோ இதை வந்து மீட்டெடுக்கக்கூடிய வகையில், இதில் வருமானத்தை பெருக்கெடுக்கக்கூடிய வகையில் வந்து செய்கிற விஷயங்கள். அது மட்டும் இல்லை, அந்த சிக்கன் டிக்கா உள்ளிட்ட விடயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிரிட்டிஷ்காரர்களுடையது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரர்கள் வந்து தங்களுடைய நாட்டினுடைய பெருமையை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இது வந்து காந்தி உதிர்த்த வார்த்தைகள், சுதேசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சொந்த நாட்டுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து முதல்ல வாங்குங்க, அந்நிய பொருட்களை வந்து புறக்கணியுங்கள் அப்படின்னு வந்து நம்முடைய காந்தியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போது இவரும் சொல்லியிருக்கிறதா பார்க்கப்படுது. எது எப்படியாக இருந்தாலும் சரி, ரிஷி சுனக் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றி பெறுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அவரை பொறுத்தளவில் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விடயங்களை பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட்டு பிரிட்டிஷில் பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப முட்டாள்கள், அவரை நல்லவர்களை தேர்ந்தெடுப்பார்களா அப்படிங்கிறத எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்தளவில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எரியிற கோழியில் எண்ணெயை ஊற்றுறது மாதிரி நான்சி ஃபெலோசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூஎஸ்னுடைய லா மேக்கர், அவங்க மட்டும் கிடையாது, அவங்க கூட வந்து யூஎஸ் லா மேக்கர்ஸ்னு நிறையா பேர் வந்து டைரெக்டாக வந்து தலாய்லாமாவை நேரடியாக வந்து சந்திக்க வந்திருக்காங்க. தலாய்லாமா வந்து பார்த்திங்கன்னா 1959 இந்தியாவுக்கு வந்துட்டார். அவர் வந்து திபெத்திய நாட்டை சேர்ந்தவர், ஆனால் திபெத்துக்கும் சீனாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து, திபெத்து தனி ஒரு சுதந்திரம் பெற்ற நாடாக இயங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய சைனா, ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து திபெத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அமெரிக்கா நேரடியாக தலாய்லாமாங்கிற தலைவரை நேரடியாக சந்திக்க வராங்க. அவங்க சந்தித்து இருக்கிறதுல ஒரு சில உள்நோக்கங்களும் இருக்குது. என்ன அப்படின்னா, தலாய்லாமா அடுத்த கட்ட தலைவராக வந்து ஆர்வியஸ் பயணம் முதல்ல அறிவித்தார். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட தலைவர் யார் அப்படிங்கிறத இன்னும் உலக நாடுகளுக்கு வெளிப்படையாக சொல்கிறதுல சில சில குழப்பங்கள் இருக்குது. அதுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பிக்கை தரக்கூடிய வகையில் தலாய்லாமாட்ட சொல்லியிருக்காங்க. இது தலாய்லாமாவுக்கு வயசான காலத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. அடுத்த தலாய்லாமா யார் அப்படிங்கிற பெருத்த கேள்விகள், அவரை நோக்கிய அந்த பயணம் அப்படிங்கிறது இந்த புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக இதை பார்க்குறாங்க. ஸோ
இந்த இடத்துல வந்து அமெரிக்கா திபெத்துக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெரிய வலைய விரிக்குது. அதில் தலாயிலாமா சிக்குவாரா அப்படிங்கிறத போக போக தெரியும். உங்களுக்கு என்விடியா பற்றி தெரியுமா? என்விடியா இந்த கம்பெனி வந்து அளவுக்கு அதிகமான அளவில் செல்வந்தர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி பேச பொருளமாக இருக்குது. 3.34 trillion அளவிற்கான டாலர்ஸ் வந்து தன்னுடைய இந்த கம்பெனிக்கு வச்சிருக்குங்கிறாங்க. மைக்ரோசாஃப்டே பின்னுக்கு தள்ளி இந்த கம்பெனி தான் இன்றைக்கி முன்னணி நிறுவனமாக இருக்குது. இந்த நிறுவனத்தில் வேலை தேடக்கூடிய நபர்கள் தான் இன்றைக்கி உலக அளவில் வந்து டாப் மோஸ்ட் சம்பளம் வாங்கக்கூடியவங்க அப்படிங்கிறாங்க. ஸோ என்விடியா கம்பெனியை பொறுத்தளவில் இவ்வளவு வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறத தாண்டி அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் தான். அதை மற்ற கம்பெனி வந்து என்ன ஏது அப்படிங்கிறத நோட்டமிடுவதற்காக ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறாங்க. இருந்தாலும் என்விடியா இப்போ டாப் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக வளம் வந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தானில் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, குர்ஆனை அவமதித்த ஒரு சுற்றுலா பயணி அப்படிங்கிறது தான் டாப்பிக்காக இருக்குது. குர்ஆனை பொறுத்தளவில் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ரொம்ப போற்றி பேணக்கூடிய ஒரு மதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அது உலகளாவிய அளவில் ஒரு பொது புத்தகம் யாருனாலும் படிக்கலாம், பட் அதை அவமதிக்கிறது அப்படிங்கிறது தவறான செயல் தான். அதற்காக பாகிஸ்தான் எடுத்திருக்கக்கூடிய ஜனநாயகமற்ற நடவடிக்கைங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான். ஒரு சுற்றுலா பயணி குர்ஆனை அவமதித்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக குர்ஆனை பற்றிய நல்ல விஷயங்களை அந்த சுற்றுலா பயணிக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் அவரை மாற்ற முயற்சி செஞ்சுருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவரை பப்ளிக்காக ஓப்பனாக போட்டு அவரை எரிச்சிருக்காங்க. இது அந்த சுற்றுலா பயணி இறந்து போயிட்டார். இப்போ இது வந்து ரொம்ப ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு விஷயம். பாகிஸ்தானில் மதம் எந்த அளவுக்கு வந்து வெறி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டம். மக்கள் வந்து ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. மதங்கிறது மனிதனை நெறிப்படுத்துவதற்காக அவர்களுக்குள் வெறியை வந்து உண்டாக்கி இப்படி செய்வது அப்படிங்கிறது உண்மையில ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. உன்னுடைய மதத்தை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவருக்கு கற்றுக்கொடு. கற்றுக் கொடுத்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது அவர்களுடைய துர்பாக்கியம் அப்படின்னு விட்டுட்டு போயிடணும். மனுஷனை முதல்ல மனுஷங்களாக மதிங்கப்பா. இதுதான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவம். இதைத்தானே எல்லாரும் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த பக்கம் கிருஷ்ணர் வந்து சொல்லிக் கொடுத்தாரு, இந்த பக்கம் ஈசஸ் இதுதான் சொன்னார், எல்லாரையும் அன்பா பாருங்கப்பா, எல்லாருக்கும் வந்து இருக்கிறத பகிர்ந்து கொடுங்கப்பா அப்படின்னு நபிகள் சொன்னார். இதை விட உலகத்தில் வேற என்ன பெரிய தத்துவம் இருக்க முடியும்? தன்னை போல் பிறரும் நேசி அப்படிங்கிற தத்துவத்தை அறியாதவர்கள் தான் இந்த மாதிரியான படுபாத செயல்களை செய்வார்கள். அதை நம்ம என்ன சொல்ல முடியும்? இதெல்லாத்தையும் தாண்டி இந்தியாவில் இன்றைக்கி மட்டும் கிடையாது, வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்முடைய இந்திய இராணுவ வீரர்கள் வந்து காஷ்மீர்லேயே வந்து அந்த முழுநீள துண்டுலாம் விரித்து அதில் யோகாலாம் வந்து பண்ணியிருக்காங்க. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்தான். யோகா பண்ணுறது தப்பு கிடையாது. நமக்கு வந்து யோகா பண்ண தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி யோகா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த மாதிரியான ஜியோ பாலிடிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, தொடர்ந்து என்ன மாதிரியான டாபிக்லாம் பேசணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம பண்ணியிருப்பீங்க, நிறையா பேர் பண்ணாமலும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அது ரொம்ப பெரிய அளவிலான ஊக்கத்தை கொடுக்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.